ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம். ஓகேங்களா, இந்த பாடத்தில் ஒவ்வொரு விதம் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் என்னென்னலாம் சொல்ல போகிறோன்றத பாருங்கள். எப்படியெல்லாம் வந்து உலகப் போரில் தாக்கம் ஏற்படுச்சுன்னா, இந்தியர்கள் எப்படி வெற்றி பெற்றாங்க, அந்த மற்ற போர்கள்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். ஜப்பான் போர்கள் எப்படி நடந்துச்சு, ரஷ்யாவை எப்படி வீழ்த்துச்சு, சீனாவர்கள் எப்படி முன்னேறாங்க, அதுக்கப்புறம் துருக்கியர்கள் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ராணுவ உதவிக்காக இந்தியர்கள்கிட்ட இருந்து எவ்வளோ பணத்தை வாங்கினாங்க, அப்போ திலகர் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, திலகர் அன்னி பெசன்ட் அம்மையார்கள் எப்படி வந்தாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயத்த டீப்பாக பார்த்துருவோம். அது அழகாக அதுக்கு கையில் நீங்கள் என்ன எடுத்துக்கணும், முக்கியமாக ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும், அட் த சேம் டைம் ஒரு பென், ஒரு நோட்டு, அவ்வளோதான். நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் அழகாக மார்க் பண்ணிகிட்டே வரீங்க, எக்ஸாமில் ஈஸியாக கிராக் பண்ணிட்டே இருக்கீங்க. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுன்னா, இப்போ தீவிர தேசியவாதிகள்னா யார் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஆல்ரெடி தேசியவாதிகள்னு பார்த்துட்டோம். அப்போ இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, லக்னோ ஒப்பந்தம் எப்படி நடைபெற்றதுன்னு சொல்கிறது ஒரு இன்டெப்த்தாக பார்ப்போம். சரிங்களா, அடுத்தது முக்கியமாக அந்த ஹோம் ரூல் மூமெண்ட்னு சொல்கிற அழைக்கப்படும் பார்த்திங்களா, அந்த ஹோம் ரூல் மூமெண்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் இந்த இந்தியா சுதந்திரமாகறதுக்காக எப்படிலாம் போராடினாங்க அன்னி பெசன்ட் அம்மையார், இவங்க எங்கேருந்து வந்தாங்க, இவங்களுடைய ஆதிக்கம் எப்படி இருந்துச்சு, அப்போ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ்க்கு முதல் தலைவராக வந்திருப்பாங்க. சரிங்களா, அதையும் நம்ம பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா தன்னாட்சின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, தன்னாட்சியை பற்றி எடுத்துரைத்து மக்களிடையே ஒன்று சேர்ப்பது தான் தன்னாட்சியாக நினச்சிருந்தாங்க. சரிங்களா, அந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக பார்ப்போம். அதுக்கப்புறம் தன்னாட்சியை முதல் முதல்ல யார் அறிவித்தாங்க, ஓகேங்களா, இந்தியாவில் எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், இப்படி இருக்க இந்தியாவில் இந்த சைடில் ஒருத்தர் தன்னாட்சி ஆரம்பிச்சிருப்பாரு, அப்புறம் இந்த சைட்லேயும் ஒருத்தர் தன்னாட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க, இந்த சைடில் திலகர்னு எடுத்துக்கலாம், இந்த சைடில் அன்னிபசன் எடுத்துக்கலாம், இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அப்போ மேப் மூலமாகவே என்ன பண்ணுறோம், எந்தெந்த பகுதியில் பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். சரிங்களா, அது கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் தன்னாட்சியை பற்றி ஒரு டெஃபினேஷன், அன்னிபசன்ட் அம்மையார் தன்னாட்சியின் இயக்கங்கள்னு சொல்லிட்டு பார்ப்போம். முக்கியமாக அதில் யார் யாரெல்லாம் கலந்து அன்னிபசன்ட் அம்மையாருக்கு ஆதரவு கொடுத்தவங்க, டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள், அவங்க எப்படிலாம் உள்ளே வந்தாங்கன்ற ஒரு எக்ஸ்டைல் சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் குவஸ்டினா, எப்படி தன்னாட்சி இயக்கத்தில் நைட்வுட்ன்ற ஒரு பட்டம் கேள்விப்படுவோம், நைட்வுட் படத்தை தன்னாட்சி எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் முக்கியமாக சட்ட மறுப்பு இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம்னா என்ன, நீ போடுற சட்டத்தை நான் எதுக்கு ஏற்கனும் சொல்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போ என்டையர் ஸ்டோரியும் எதில் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தன்னாட்சி இயக்கம் ஓகேங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த பெருசாக முடிச்சிருவோம். சரிங்களா, அதுக்கு உங்கள் கையில் ரெண்டு விஷயம் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஒன்று ஸ்நாக்ஸு இன்னொன்று நோட்ஸு, அழகாக முடிச்சிடுறீங்க. சரிங்களா, அடுத்த பாயிண்ட் போரின் தாக்கம். ஓகேங்களா, அப்போ உலகப்போர் நடக்குது, யார் நடுவில் உலகப்போர் நடந்துச்சு, எதனால் உலகப்போர் நடந்திருக்கும், ஓகேங்களா, அப்போ துருக்கியின் சுல்தான் எப்படி ஆழ்க்கப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முக்கியமாக அந்த டர்க்கி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும்னு சொல்லுவோம் பார்ப்போம். அது முக்கியமாக அந்த ஏசி மஜ்முதர் சொல்லுவார் பார்த்தீங்களா, லக்னோ ஒப்பந்தத்தில் இவர் எதுக்கு கையெழுத்திட்டாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கதார்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவோம், அந்த கதார் பார்ப்போம். கடைசியாக லக்னோ ஒப்பந்தத்தின் அம்சங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்கள், லக்னோ ஒப்பந்தத்தின் அம்சங்கள் இந்த இடத்துல டிஎன்பிசியில் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. இந்த பாயிண்ட் பாருங்களேன், இங்கே பாருங்கண்ணே, இந்திய முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று ஒருத்தர் அழைச்சிருப்பாங்க, அவங்க தான் சரோஜினி நாயுடு, அவங்க எதுக்காக அழைச்சாங்க, ஏன் ஜின்னாவை அப்படி அழைச்சிருக்காங்கன்னு சொல்கிறதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா, அப்புறம் நடக்குமுறை எப்படி எப்படியும் நம்ம போராட்டம் பண்ண என்ன பண்ண போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை அடக்கி அவன் வழியில் கொண்டு போக போகிறான். ஆனால் நம்மளுடைய அடக்குமுறை, நீ என்ன தான் அடக்கினாலும் நான் திரும்பி வருவேன்னு சொல்கிறது தான் நம்ம இந்தியர்கள் போராட்டமாக இருந்திருக்கு. அப்போ முதல் உலக போருக்கும் கிலாஃபத் இயக்கத்துக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு, கிலாஃபத் இயக்கம் வந்து இந்தியாவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்தியாவில் யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலாஃபத் இயக்கத்துக்காக போராடினாங்க சொல்கிறது ஒரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். சரிங்களா, அதில் மூன்று முக்கியமான விஷயங்களை பார்ப்போங்க. என்னென்னா, காந்தியடிகளுக்கு ஒரு பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க, கேசரி ஹிந்து, ஜூலு, அப்புறம் போயர் போர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த மூன்று பட்டங்களையும் எப்படி கொடுத்தாங்க, என்னென்னலாம் என்டையர் ஸ்டோரியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மேப் மூலியமாகவும் படம் மூலியமாகவும் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், மலபார் மாப்பிள்ளைகள், மாப்பிள்ளைகள் என்ன சொன்னாங்க, அந்த வெளிநாட்டு வர்த்தகர்கள் என்ன பண்ணுவாங்க, கேரளா பகுதிக்கு வந்து அந்த மலபார் பகுதியில் இருந்துருவாங்க, அவங்க எப்படி கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க, அவங்க மாப்பிள்ளைகள் என்றும் அழைக்கப்பட்டாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க எப்படி இந்திய விடுதலை போட்டிருக்காங்க பார்க்க போகிறோம். சரிங்களா, கடைசியாக தொழிலாளர் இயக்கத்தின் எழுச்சி. அப்போ தொழிலாளர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரட்சிகரவாதிகள், தீவிரவாதிகள், மிதவாதிகள்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தோம். அப்போ தொழிலாளர்கள் பங்கு என்ன சார், ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ தொழிலாளர்கள் எப்படி இந்தியாவில் வந்து ஈடுபட்டாங்க, அதுக்காக பாடுபட்ட தலைவர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா, அப்போ இன்ஃப்ளூன்ஸியான்ற ஒரு வைரஸ் உள்ள வருது, இப்போ நம்ம கொரோனா பார்த்துருக்கீங்களா, கொரோனா மாதிரி அப்போ இன்ஃப்ளூன்ஸா வைரஸ், தொழிலாளர்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுடைய பாதிப்பை போடுறதுக்காக இவங்க பாருங்கள் பிபி வாடியா, நான் இருக்குங்களா பிபி வாடியா, அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்து சொல்லிட்டு வாடியா பற்றி நிறைய விஷயங்கள் பார்ப்போம். சரிங்களா, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், லாலா லஜபதி ராய்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸை எப்படி நிறுவிருக்காரு, ஓகேங்களா, அவங்களுக்கு உதவியவர்கள் யாருன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய டாப்பிக்கை அழகாக சிந்தனையோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், கதையோடு கேட்டு அழகாக நோட்ஸ் எடுக்க போகிறோம். சரிங்களா, வாங்க டாப்பிக்குள்ளே போவோம். தேங்க்யூ.